ஏதோ ஒன்று வேமா. ஸ்கூலுக்கு டைம் ஆகல. டைம் இருக்குப்பா, 8:45 தான் லாஸ்ட் பெல். லாஸ்ட் பெல்க்கு தான் ஸ்கூலுக்கு போவியா? கலக்கில போய் ஸ்டூப்பிட். தம்பி, மதியத்துக்கு இதில் சிக்கன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்கேன். அப்பளம் வேணுமா இல்லை இது போதுமா? அப்பளம்லாம் வேணாமா? இதே போதும். சரி, ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துடாம நீ சாப்பிட்ற. உன்னை மட்டும் சாப்பிட சொல்கிறாங்க, என்னடா பார்க்குற? என் புள்ளன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? மா, இன்னைக்கு ஒரு நாள் சுமையா ஸ்கூல்ல விட்டுரு, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஏ, 5 நிமிஷம் இருந்து கூட்டிட்டு போடி. அவ இன்னும் ரெடியே ஆலமா. ஓ, மழை வர மாதிரி இருக்கு, கார்ல போய் டிராப் ஆயிக்கோடா. கார்ல போனாலும் அவ்வளவு மரியாதையா இருக்குமா? ரெயின் கோட்டாவது போட்டு போய. ரெயின் கோட்டா? என் இமேஜ் என்னமா இருக்கு? அதெல்லாம் மழை வரதுக்குள்ள நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். சைக்கிள் கொஞ்சம் செயின் மாட்டுறது கஷ்டம், பட் ஆனால் எல்லா கேர்ள்ஸுக்கு தான் ஓட்டுறாங்க. என்ன ஸ்கூல் படிக்கிற? தேங்க்யூ. நினைக்கிறேன். இன்னெல்லாம் கூட கூட்டு வரதே பெரிய விஷயம், கம்முன்னு. ஐயா, வெறும் பசங்களை தான்டா வரானுங்க. போயிருப்பாலோ. யாரா? காலையில் ரோட்ல ட்ரெயின்ல பார்த்தேன். ஓ, மேஜிக் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் சைட் லவ். நைஸ் ஃபிகர், எக்ஸைட்டிங். மேபி டுமாரோ லவ். நைஸ், தேங்க்ஸ். மச்சான் மச்சான், அவதாண்டா அவதாண்டா, அது ஓரா போடா, அவதாண்டா. எதுடா? ஒன்றும் பெருசா இல்லைடா. டேய், குள்ளமா இருக்கிறவளடா, உயரமா இருக்கிறவ. லெஃப்ட்ல பாரு. உயரமா இருக்கவள தான்டா சொன்னேன், குள்ளமா இருக்கவ நல்லா இருக்க மச்சான். ஏய், குஷி பட சாங்ஸ் கேட்டியாடி? ஆல் தி பாய்ஸ் ஆர் சேயிங் தட் கட்டி புடி கட்டி புடி லா சாங். அந்த படத்துல நல்ல. என்னடி என்ன? டேய், திரும்படா, போறா, திரும்படா. அவங்க பொண்ணுங்க பாக்குறதெல்லாம் பெரிய விஷயம் அம்மா. பாக்கலடா, முறைக்கறாங்க, திரும்படா. ஏய், சிரிக்கிறடா. டேய், டேய், போறடா போறடா போறடா. சைக்கிள் ஓட்டவே மாட்டாளுங்களாடா. இதுக்கு நடந்தே வரலாமேடா. எதுக்குடா சைக்கிள்? ஏய், வாய் மூடு, வாடா. அச்சா, ஒரு ஐடியா சொல்டா. நாளைல இருந்து இங்க இருந்தே ஃபாலோ பண்ணிரலாம்டா. ஒரு ஸ்கூட்டி வாங்கி தான் எவ்வளவு நாளா கேக்குறது. ஆரம்பிச்சிட்டேடி. யுஎஸ் போனும், அதுக்கு பணம் சேர்க்கணும். எப்போ பாரு இதே லெக்சர். எனக்கு யுஎஸ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல. நான் நல்லா ஹாப்பியா போயிட்டேன். ஐயையே, என்ன மச்சான் டியூஷன்லாம் போறா? இல்லை, நாம தப்பு பண்ணிட்டோம். நம்ம அவள் தங்கச்சி பின்னாடி போயிருக்கணும். இல்லைடா, வீட்டை கண்டுபிடிச்சிருக்கலாமே. அதான். இல்லை மச்சான், இது அதை விட பெட்டர். டேய் மச்சான், வேணாண்டா. அது மட்டும் பண்ணாரா சொன்னா கேள்றா, வேணாண்டா. Thank you.
Tomorrow I'll be reading the revision result for the week. ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறேன், வந்து வாங்கிக்கங்க. நல்ல ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம்டா. என்ன போய் டியூஷன் வர வச்சியடா? உன்னெல்லாம் போடா, படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணுறா? எனக்கு நல்லா வேணும். வீணா, வீணா, என்ன இப்போ பார்த்தாலும் அனியா கூட பேச்சு உனக்கு? இதெல்லாம் டியூஷன் வரலன்னு யார் அழுதா? இந்த டியூஷன் தானடா? இதே டியூஷன் தான்டா. கடை தானே வந்திருக்கோம்? கரெக்டா தான்டா வந்திருக்கோம். அப்பான டியூஷன்ல சேர்ந்து சீனா போறா? இல்ல மச்சான், ப்ளீஸ். நீ நல்லா 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து உட்கார்ந்து பக்கத்துல இருக்க பொண்ணு நீ வேணா? எனக்கு எவ்வளவு வேணாம்டா, முதல்ல நீ இருந்து விடுறா. நீ வீட்ல இருந்தா என்ன பண்ணுவ? ஓபன் தி டெக்ஸ்ட் புக். ஆ மூடு. புக் எடுத்து வரல. புக் எடுத்து வரல. கோ அவுட் ப்ளீஸ். வேற யாரோ புக் எடுத்து வரல. நீ ஓடனடா. சரி படு. கோ அவுட் ப்ளீஸ். கோ அவுட். சரி தோ. நான் லூட்றேன். நாளைக்கு புக் கொண்டு வந்துறேன். டேய். அடுத்து எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. என்னடா பண்ற கம்மியா? பிளஸ் டூ படிக்கிற, இன்னும் டை கட்ட தெரியல. When are you going to learn all these basic things, Ram? ஏண்டா லேட்டு? பிபி கத்துண்டா. ஒண்ணு இல்ல மச்சான், அப்பா சென்டிமெண்ட் பிட்லாம் போட்டுட்டு இருந்தா டைய கட்டி விடுறா, அதை கட்டி விடுறேன். உங்க அப்பாக்கு டையெல்லாம் தெரியுது. உங்க அப்பாக்கு எது டைனே தெரியலடா, கழுத்துல கரைச்சி பட்டு பகையில வச்சு போடுறாரு. இல்லையன் மாமா. The two fields are right angles to it, electric field and magnetic field. So, hey, hey, உனதா, எந்திரா, எந்திரி, கெட்ட பைசே. நீ இல்லப்பா, நியூக்கர். ஏய், பக்கத்துல இருக்கிறியா? உனதா, எந்திரி, ஏய், எருமே, உனதா, எதுக்கு மாட்டியா? நீ சார், அப், என்ன மீ அம்மின்ட்டு, அப், டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். சொல்ற, நூடுல்ஸ் மாதிரியே நெளிற, டைம் இல்ல சொல்லு. மூஞ்சி பத்தி அவனுக்கு, பழைய அஞ்சு காசு மாதிரி. சொல்றா, தெரியாதா? தெரியாது சார். இதுக்கு மட்டும் மண்டைய பாஸ் ஆட்ற? ஏறுமே, எதுக்கு இங்க வந்த? இங்க கிளாஸ் நடக்கும் போது மைண்ட் இங்க இருந்தா தானே? படிக்க வந்தா நீ? சைட் அடிக்க வந்த? உட்காரா, உட்காரா. ஐம்பாஸ் புலக்கறாங்க. அம்மா ஏமா இப்படி பண்ற? நானே வச்சுக்கிறேன். கிழிச்ச பேசாம வந்து உட்காரு, எனக்கு டைம் ஆகுது, யூஎஸ் எம்பசிக்கு போகணும். இப்போ நம்ம யூஎஸ் போகலன்னு யார் அழுதா? உன் அக்கா அங்கே செட்டில் ஆனா நீ ஆனுமா? உன் வேலை ஒழுங்காக படித்து ப்ளஸ் டூவில் 90% வாங்குறது மட்டும்தான். அதை மட்டும் நீ பாரு, உங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்திருக்கீங்க, வெரி சர்ப்ரைசிங். சார், நீங்க லேட். ஏய், யார் அவன்? என்ன? டுடே வில் டாக் அபௌட் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஃபிஷன். லெட் அஸ் கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. கொஞ்சம் கூட லேட்டா வந்திருக்கலாம்டா. எர்மே, எக்ஸ்கியூஸ் மீ கேக்குறதே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வந்திருக்கிறது பத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் எங்க ஊர் போடு. தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் டியூரிங் தி ஃபிஷன் ஆஃப் 92U33A வித் தி நியூட்ரான் ஆர் தி 92U33A. மாமா, டேய், என்ன பாடுறா? போடா டேய். ஆ, வந்துட்டாளுங்கப்பா.
ஸ்கூலுக்கு இந்த டைமிங் போவா இல்லைன்னு தெரியல. இனிமே வராதீங்கடி. ஐயா என்ன லுக்கு? The electron gun consists of cathode ray, a control gun tube and hey என்னடா பாக்குற? கொஞ்ச நாளாவே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏந்திரி நீ இல்லடா இருமே உட்காரு. ஹலோ தம்பி ஏந்திரி. ஏந்திரிங்க சார். கெட் அப். ஸ்டேட் காஸ் லா ஆன்சர் மீ. காஸ் லா சார். பின்ன என்ன மதரின் லாவா? காஸ் லா. Also known as Gauss Plex theorem is the law relating to the distribution of the electric charge to the resulting electric field. It also states that the electric flux through any closed surface is proportional to the enclosed electric charge. Anything else sir? Very good. Sir, ukkar pa. Okay sir. Avan pakkathula ukkaradhe sir. Avana kaduthuruva. Aama avan pakkathula ukkaravinga vasadhiya irukku. Fees kattiya pa? Ah katten sir. Adhiley nee kodu. Thank you. Wonderful. Erume 3 maasama fees kattala ana chat fees ka 1000 rupayanga da. Naala tuition varadhe periya vishayam sir. Unna yaar varavaru? ஜனனி போறப்பெல்லாம் வெயிட் பண்றது ஃபாலோ பண்றது பண்ணாது. யாராவது பார்த்து வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஒரு நிமிஷம். நீ போகிற இடத்துலலாம் வெயிட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, பின்னாடிலாம் வரல. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. நான் எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன், நீ எவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற புரிஞ்சுக்கோ. ஓகே என்ன நக்கல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி விஷயம் தானாவே பதிஞ்சிடும்.
போயிடலாம். என்னாச்சு ஏன் நடந்து வர? சைக்கிள் எங்க? பஞ்சர் பா கடல. சரி நீ வீட்டுக்கு போமா, நான் வரேன். போமா தம்பி. ஏன் தம்பி அதை பொண்ணு ஃபாலோ பண்ற? இல்ல இல்ல அங்கிள், நான் டியூஷன். நீ யாரா? இவன் கூட வந்தியா? இல்ல இல்ல சார், நான் வேற தனியா. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா இப்படி பொண்ணுங்க பின்னாடி பொறுக்கி தரமா சுத்திட்டு இருப்பீங்களா? வெக்கமா இல்ல போறிக்கு பசங்க. இனிமே உங்களை இங்க பார்த்தேன் தொலைச்சிருவேன். போடா. விஷயம் சொல்லிட்டு போலான்னு நேத்து வாங்கின வர பத்தாதா? வீட்டுல பார்த்தா அவ்வளவுதான். அப்போ இல்ல ஒரே ஒரு விஷயம். ஐயோ ஓகே, டியூஷன் முடிஞ்சு எப்பவும் வெயிட் பண்ணுவேன்ல, அங்க நில்லு நான் வரேன். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன ஐ லவ் யூ. சரி போ, ஈவினிங் மீட் பண்றேன். ஓகே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஐயோ என்னடா. இல்ல நீயும் லவ் பண்றியான்னு சொன்னா? ஈவினிங் சொல்றேன் போ. இல்ல 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 ப்ளீஸ் ப்ளீஸ் இப்பவே சொல்ல. இதெல்லாம் புது டெக்னிக்கா? வீட்டுக்கு முன்னாடி கார்னர் பண்ணி எஸ் ஒன்னு கேக்குறது? அதுக்கு இல்ல, ஒருவேளை நோனா நான் ஈவினிங் லூஸ் மாதிரி தேவையில்லாம வெயிட் பண்ண மாட்டேன்ல. அதான் லவ் பண்றேன். இப்போ போ. ஓகே. உனக்கு ஓகே சொல்லிட்டாளா? நம்ப முடியலையடா. இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். டே உன்னதாண்டா, சும்மாவே நான் பேசுறது காதல விழாது. இனி சுத்தம் ஆட்டோ காது காசு குடுறா, நான் போயிடுறேன்டா. ப்ளீஸ் டே. ஹாய். ஹாய். அதானே பார்த்தேன், இவனுங்க வெயிட் பண்ற டைமுக்கு நாங்க டைம் பாஸ். இது பாரு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எல்லாம் யார் கூடயும் நின்னு பேசினது இல்ல. ஐயா, நான் டெய்லி ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி மரத்தடியில் நின்னு பேசிட்டு தான் வரேன். ஏன் டியூஷன் வரல? தான் லவ் ஆயிடுச்சு இல்ல? இனிமே அந்த மாதிரி வீட்டு கிட்ட எல்லாம் வராத. அப்பா பார்த்தா அதான் யாரோ வாங்கியாச்சுல. அப்புறம் என்ன ராம், எனக்கு இதெல்லாம் ஏதோ ட்ரீம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ராம். அம்மா 5 இயர்ஸா யூஎஸ் விசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிடைச்சா ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் அங்கே போயிடுவேன். அப்புறம் என்னை ஏமாத்திட்டா டிச் பண்ணிட்டாலாம் சொல்லக்கூடாது. என்னை திட்டி கவிதை எழுதுறது சபிக்கெல்லாம் கூடாது. திரும்பி வருவல்ல? வெயிட் பண்றோம்.
சரி நான் போறேன். என்ன பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? எனக்கு பைக்ல போக ரொம்ப பிடிக்கும். குமாரா, ஏய் பை மாமா. நம்மால் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். போலாம் மாமா. இப்படியே போயிட்டு இப்படியே வந்து அப்படியே போயிருங்க. தயவு செஞ்சு என் சீட்டு அது. ஏன் ஸ்பீட் பிரேக்கர்ல இப்படி விடுற? ஏய், ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக் அடிச்சாலும் திட்டுறீங்க, பிரேக் அடிக்கலனாலும் திட்டுறீங்க. ஒரு மனுஷன் ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி தான் போறான்? ஓகே ஓகே, யூ டர்ன் யூ டர்ன். சின்ன வயசுல இருந்து காது கேக்காது, அதனால பேசல. ஆனா வாய் அசைக்கிறது வச்சு என்ன பேசுறோம்னு புரிஞ்சுக்குவா. ஓ, வாலி அஜித் மாதிரி இல்ல, ஈஸியா புரியுமேன்னு. ஆமா, வாலி அஜித் மாதிரிதான். சரி போ ராம், ரொம்ப ரிஸ்க். 2 மினிட்ஸ் உன் கைய புடிச்சிட்டு போயிடுறேன். One minute.
1 minute ஆயிடுச்சு ராம் போ 30 seconds 30 seconds please 30 seconds போ ராம் சரணி எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு உனக்கு அப்படி இல்லையா இருக்கு ராம் உன் கூடவே இருந்தணும் போல தான் இருக்கு பட் போதும் இன்னொரு 1 மினிட் நாளைக்கு இவனி டியூஷன்ல பார்க்கலாம் இங்க நிக்காத போ ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ சந்தியா அப்புறம் என் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டா யார் கூட எங்க ஓடி போனா கீழே வீட்டுக்கா ஏன் ராம் சார் இந்த நடையை மட்டும் மாத்தவே மாட்டானே கெமிஸ்ட்ரி 12 ஓகே சார் படிக்கல படிக்கலன்னு 12 மார்க் வாங்கிட்டலடா ரோகி ஒரு மாதிரி இருக்குடா ஏன் வயிறு சரியில்லையா அது இல்லடா நான் கூட இப்ப லவ்லாம் பண்றேன் சினிமால பாத்திருக்கேன் பீச்ல பாத்திருக்கேன் நம்ம கிளாஸ்ல கூட பாத்திருக்கேன் ஆனா இப்போ நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் பியூட்டி என்ன தெரியுமா அவளும் என்ன லவ் பண்ற குமரன் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கேன்னு சார் என்னடா குவெஸ்டின் பேப்பரை ஆன்சர் ஷீட்ல எழுதி வச்சிருக்க அடப்பாவி என்னடா குவெஸ்டின் பேப்பரை ஆன்சர் ஷீட்ல எழுதி வச்சிருக்க சாரி சார் ஹிஸ் மிஸ்டேக் ஹி வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் டைம் சார் எல்லாம் தலையெழுத்து இருந்தாலும் மார்க் போட்டிருந்துருக்கலாம் ம் இதான் எக்ஸாம் நல்லா பண்ணதா மாமா ரம்முனரா உன்னால தான் இந்த நிலைமை வாய கிளறாது டேய் ராம் சார் நம்ம கேக் அப்புறம் ஆர்வத்து சார் இந்தா மேத்ஸ் 7 7ஆ சார் ஐயோ கூட்டம் அஞ்சுதான் வருது இவருக்கே கணக்கு தெரியல பேசாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடப்பாவி ராம் சார் பிசிக்ஸ் 86 தேங்க்யூ சார் டேய் சார் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் 10 12 வாங்குற இதுல மட்டும் 86 வாங்கியிருக்க டியூஷன் போறேன் சார் டேய் முண்டோ மற்ற சப்ஜெக்டுக்கு போக வேண்டியதானே அங்கெல்லாம் ஜனனி படிக்கணும்ல போறேன் சார் போறேன் சார் போன அதையும் காட்டுற ஹலோ ஹலோ மா போன் மைமா எனக்கு தான் போன் மா ஹலோ எவ்வளவு நேரடா போன்ல ஹலோ ஹலோன்னு கத்துறது ஏ அம்மா போன் எடுத்துட்டாங்கடி டியூஷன் கிளம்பிட்டியா அதுக்கு தான் போன் பண்ணேன் என்னால இன்னைக்கு வர முடியாது சடனா அப்பா திருப்பதி போக பிளான் பண்ணிட்டாரு இப்பவே கிளம்புறேன் வர 2-3 டேஸ் ஆயிடும் ஜனனி ஜனனி யார் கிட்ட பேசிட்டு இருக்க அரை மணி நேரத்துல வண்டி வந்துரும் அப்பா திட்டிட்டு இருக்காரு இல்லம்மா லாவண்யா கிட்ட கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்க பேசிட்டு இருக்கேன் சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வா ஓகே இப்போ என்னால பேச முடியாது நான் போனும் ஐ கால் யூ ஃப்ரம் அ பிசி ஓகே ஹலோ ஜனனி ஐ மிஸ் யூ ஓகே பை ஹலோ இல்லம்மா பாத்ரூம் பாத்ரூம் ஹோட்டல்ல இருக்கு வா போலாம் பாடி சாப்பாட்ல ஹலோ ஹலோ சார் ஐயா இருக்காருங்களா உங்களுக்கு தான் தெரியும் ஹலோ Thank you.
I miss you. I miss you too. எப்படி வருவ? நான் எப்ப பாரு போனையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? காலையில இருந்து இப்ப போன் நான் ரொம்ப நேரம் பேச முடியல. எங்க இருந்து பேசுற? நம்பர் இருக்கா? இல்லடா. சம் திருமலா வெங்கடம் சம் கெஸ்ட் ஹவுஸ். இங்க போன்லாம் பண்ண முடியாது. ஜனனி நான் 2 டேஸா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? என் அம்மா என்ன இப்ப பாரு இப்படி இருக்கானே கேக்குறேன். அப்பா கூப்பிடுறாரு நான் போனும். லவ் யூ. பை பை. ஜனனி ஜனனி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. லைஃப் மேட்டர்ப்பா. உனக்கு என்னடா லைஃப் மேட்டர்? திருப்பதி போகணும்ப்பா. குமரன் வீட்டில் போறாங்க, அதான் நானும் கூட போகலான்னு. என்ன திடீர்னு? பிளஸ் டூல எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு வெங்கடாச்சலபதிட்ட வேண்டிக்கலான்னு போறேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, படித்தாலே பாஸ் ஆகணும். போ. 5 வாட்டி ட்ரை பண்ணேன், அவங்க அப்பாவே ஃபோன் எடுக்கிறாரு. பொறுக்கி எங்க ஊர் சுத்துறான்னு தெரியல. பண்ணிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். அதை நான் பார்த்தேன், அவர் உங்க கூட தானே வந்துட்டு இருந்தாரு. என் கூட தான் இருந்தார். ஓ, கூடவே வாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. இப்பவே கிளம்பினா 8 மணிக்குள்ள வீடு போய் சேர முடியும். கோமால பூஜை முடிஞ்ச உடனே எல்லாரும் இங்க தானே வரதா பேசிட்டோம். ஹலோ ராம். ஜனனி எங்கடா போன? பண்ணி எவ்வளவு தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? இல்ல ஜனனி, நான் உன்னை பாக்கத்து. சரி கேளு, டியூஷன் போறியா? ஆ, கிளம்பிட்டு இருக்கேன். நீ வரலையா? போகாத. ஏன்? என் வீட்டுக்கு வரியா? அம்மா அப்பா சுமி திருவள்ளூர்ல அத்தை வீட்டுல தங்கிட்டாங்க. காலையில தான் வருவாங்க. நான் ரெக்கார்ட் எழுதணும்னு வந்துட்டேன். நீ ஃப்ரீனா வா. நிஜமா வா? ஆமா, கரெக்டா 6 மணிக்கு வா. நான் டோர் ஓப்பனாக விடுறேன், நீ திறந்து உள்ளே வந்துடு. பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை பார்த்தாங்கன்னா என் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நான் பங்கம். ஓகே ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. பாய். எப்படி இருந்தது தெரியுமா? நீ போன் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். நான் உன்னை பாக்குறதுக்காக திருப்பதி போனேன் பைக்ல. நீ சொன்ன காட்டேஜ்ல போய் பார்த்தேன். நீங்க காலையிலே கிளம்பிட்டதா சொன்னாங்க. நான் போன் பக்கத்துலயே தான் வெயிட் பண்ணிருக்கணும்ல. சாரி. பைத்தியமாடா? உன் மேல பைத்தியம். தூ, சினிமா டைலாக்லாம் அடிக்காத. எதுக்காக திருப்பதி வந்த? லட்டு வாங்க. லட்டு நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சொல்லு, எதுக்கு வந்த? உன் கண்ணை பார்க்காம இருக்க முடியல ஜனனி. அவ்வளோ அழகு,